ய் சலக்டிஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி வச்சுக்கோங்க முக்கியமாக கமெண்ட்டு முக்கியம் பிக்கலே ஓகேவா சரி வாங்க நம்ம ட்ராமாவில் போகலாம் இந்த ட்ராமாவில் நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் எபிசோடோட செகண்ட் பார்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ஃபர்ஸ்ட் எபிசோட் அதாவது அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட்டோட எண்டிங்கில் என்ன ஆயிருக்கும் நம்ம ஹீரோயின் ஹீரோவோட ஆஃபீஸ் உள்ள ஓடி இருப்பாள்ல அங்கேருந்து தான் காமிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க ஓ இதான் உன் ஆஃபீஸா அப்படின்னு சொல்ல ம் பாத்ரூம்லாம் போயிடல நேராக போய் லெஃப்ட் எடு வெளியே மெயின் ரோடு இருக்கும் கிளம்பி போயிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அவளும் போகாம பாட்னு சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்கா நான் சொன்னல சொல்றத செய்ய அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கான் அங்கே நிறைய கல் மாதிரி இருக்கா இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறா அதெல்லாம் வந்து ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ் ஓகேவா இதெல்லாம் உனக்கு இந்த வேல்யூ இதெல்லாம் உனக்கு தெரியாது அதுல கை மட்டும் வைக்காத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் ஓ கை வைக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கை நல்லா தேய்ச்சி 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 வச்சுட்டு இருக்கா ஓ கடவுளே இவ்வளவு நான் என்ன பண்ண போறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் முழிச்சிட்டு இருக்கான் அப்படியே சுத்தி சுத்தி பாக்குறா அப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தா ஒரு வயர் தடிக்கி கீழே விழ ஒரு ஸ்லாப் மாதிரி வந்து ஹீரோயின் மேல விழ போகுது அப்போ கரெக்டா நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு முன்னாடி வந்து நின்று அந்த ஸ்லாப் அவன் மேல விழுற மாதிரி பாத்துக்கிறான் பட் அந்த ஸ்லாப் மேல இருந்து ஒரு கல்டு மாதிரி ஒண்ணு இருக்கு அது நம்ம ஹீரோ மேல விழுந்துருச்சு உடனே அய்யயோ ஒன்னு உங்கள அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த கல்லு தூக்குறா பட் செம்ம வீட்டா இருக்கு டேய் இதனோட இவ்வளவு வீட்டா இருக்கு இந்த வீட்டை புழுந்துச்சு அவன் முதுக பாக்குறா ஏ என்னடி பண்ற அப்படின்னு கேக்குறான் ஏ சிப்பா சின்ன வயசுல இருந்து பாத்தது தானே சொல்லிட்டு தூக்கிட்டு முதுக பாக்குறா பார்த்தா அது வந்து அப்படியே ஃபுல்லா ப்ரூஸ் ஆயிட்டு இருக்கு ரெட் கலர்ல அய்யயோ டே நீ ஹாஸ்பிட்டல் தாண்டா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட் என்ன கொஞ்சம் தூக்குறா பார்த்தா வந்து ஏதோ ஒரு தழும்பு மாதிரி இருக்கு இது இன்னும் போலயா அப்படின்னு சொல்றான் அது என்னன்னு பார்த்தா சின்ன வயசுல ஹீரோயின் வந்து யாரு கூட சண்டை போட்டுட்டு இருப்பான் அப்போ வந்து ஹீரோ தடுக்க ஹீரோ ஏய் தூரமா போடா அப்படின்னு சொல்லிட்டு தள்ளுவா பட் அவன் தள்ள சொல்ல ஒரு முள்வெளியில போய் முதுகு குத்திக்கும் அதோட தழும்பு தான் இன்னும் இருக்கு போல சரி சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல ம் கிளம்பு முதல்ல ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கான்னு மட்டும் மூஞ்ச மொழியை வச்சே நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஸோ வந்து ஆன்டி கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடு சொல்லிடுனா ஒரு நாள் ரெண்டு நாள் பேசாம இருப்பாங்க அவ்வளவுதான் அதுக்கப்புறம் அவங்க சமாதானமா போயிடுவாங்க நீ எதுவுமே சொல்லாம இப்படி இழுத்தடிச்சுட்டு இருந்தீங்கன்னா உனக்கும் கஷ்டம் அது அவங்களுக்கு கஷ்டம் புரியுதா நான் சொல்றது அப்படின்ட்டு அவனும் சொல்லிட்டு இருக்கான் ஆமா ஆமா என் அம்மாவை என்ன விட நீ தானே புரிஞ்சு வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு பழம்பிட்டு இருக்கா அப்படியே கட் பண்ணி இங்க நம்ம செகண்ட் ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க அவ தான் ஒரு ஃபயர் ஃபைட்டர்ல சோ ஏதோ ஒரு அலாரம் அடிக்க இங்கயோ கிளம்புறாங்க பார்த்தா ஒரு அங்கிள் தலையில வந்து அடிபட்டு மரத்துக்கடியில தூங்கிட்டு இருக்காரு மனுஷன் ஐயோ உடம்பு சரியில்ல போலன்னு பார்த்தா அந்த ஆள் ஃபுல்லா குடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்கா குடிச்சதுல தான் எங்க வந்து விழுந்து மண்டை மேல அடிபட்டு இருக்கு போல இவ்வளவு போய் அந்த செக் பண்ணலாம் அப்படின்ட்டு போற அந்த ஆள் எழுந்துட்டு கிட்டவே விட மாட்டேன்ற அப்போ இவன் என்ன பண்ணுறான்னா கை காலெலாம் செக் பண்ணுறான் பார்த்தா அந்த ஆளுக்கு வந்து சுகர் இருக்கும் போல் சுகர் இருக்கா குடிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்க அதை பற்றி உனக்கு என்ன கிளம்பு இங்கேருந்து கிளம்பு அப்படின்ட்டு அவளை துரத்துறதுலேயே இருக்கார் இவ்வளோ அதெல்லாம் இதுவுமே பார்க்காம பிளட் டெஸ்ட் எடுக்கிறான் அதே எடுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போக ஏய் போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க வராரு உடனே இவ்வளோ என்ன பண்ணுறா நான் நீ என்ன பண்ணாலும் நான் வந்து உனக்கு சரி பண்ணிட்டு தான் போவேன் அப்படின்ட்டு நிற்க ஒரு பாட்டில் எடுத்து உடச்சிட்டாரு மனுஷன் பா பாவம் கிட்ட வந்து நான் குத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லாம் பரபரப்பாக நடக்க அங்க ஒரு ஆள் லூசு மாதிரி வரான் பைத்தியக்காரன் அதுதான் நம்ம டான்வோ இருங்க இருங்க நான் வந்து காப்பாத்துறேன் நான் பப்ளிக் தான் டேக் கொண்டா தெரியும் நான் பிளாக் பெல்ட் அப்படின்ட்டு போக போய் ஒரே அடியில் பொத்துன்னு கீழே விழுந்துறான் பாவம் அந்த ஆளு கிட்ட கூட போல கால் ஸ்லிப் ஆகி பொழுவினு அங்க உடஞ்ச கிளாஸ் பீஸ்ல கண்ணாடி க கையில குத்திக்கிச்சு அவன் வழியிலான்னு துடிக்க அங்கே ஹீரோயின் ஒரே ஒரு திரும்பி ஒரு ஷார்ட் தான் அடிக்கிறான் அந்த ஆள் போய் பட்டுன்னு விழ இப்போ என் கூட வரீங்களா இல்லை இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவனை கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டல்லையும் சேர்த்துட்டாங்க இங்கே நம்ம ஹீரோயின் பொட்டி படிக்கலாம் கொண்டுட்டு போயிட்டே இருக்கா பின்னாடியே நம்ம ஹீரோ போயிட்டு இருக்கா எதுக்கு ஏன் பின்னாடி நீ ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்க அப்படின்ட்டு ஹீரோயின் கேட்க ஹே உனக்கு புரியாத லூசா நீ உங்க அம்மாவும் பக்கத்து பக்கத்து வீட்டுல தானே இருக்காங்க பின்னாடி உன் பின்னாடி வராம நான் எங்க நேராக தானே போனோம் அப்படின்னு சொல்ல சரி சரி ஓகே என் கூட எல்லாம் வராத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈரோன்னு சொல்லிட்டு இருக்கா சரி சரி நான் வரலை அப்படின்னு அங்க ஒரு சிக்கன் வண்டி மாதிரி ஒண்ணு இருக்கு என்ன எதுக்கு அங்க பாக்குற பசிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான் ஆமா பசிக்குது ஆனாலும் அந்த ஹெல்மெட் இருக்குல்ல அந்த ஆள் போட்டிருக்கு ஹெல்மெட் அது நல்லாயிருக்கும்ல அது எத்தனை அடியெல்லாம் தாங்கும் அப்படின்ட்டு அவ கேட்டுட்டு இருக்கா அப்போ நீ ஏதோ ஒன்று பெருசாக பண்ணிட்டு வந்துட்டு இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஈரோ கேட்க சரி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பெட்டி படிக்க ரோட்லேயே திறந்து ஏய் என்னடி பண்ணுற அப்படின்ட்டு ஈரோ கேட்குறான் ஏய் நீ சும்மா இருடா அப்படின்ட்டு அவள் வச்சுருக்க ஷர்ட் எல்லாமே மேலே 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 போட்டுக்கிறா அடி தாங்கல அடி தாங்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு நேராக வீட்டுக்கு போயிட்டாங்க வீட்டுக்கு போயிட்டு சரி நீ போ நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏய் நீ இன்னும் ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா என்னென்னு கேட்டால் இன்னைக்கு மட்டும் வாங்க ப்ளீஸ் என்ன அடிச்சு பாரு முதல்ல எனக்கு வழிதான் பார்க்கலாம் அதுக்கப்புறம் நான் வந்து உன்னை ப்ரொடக்ட் பண்றேன் நீ இதுக்கு நீ வந்து புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டே வாங்கிட்டு வந்து போட்டு வந்துருக்கலாம் அப்படின்னு சொல்ல ஆமாம் நான் வேணால் போய் வாங்கிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்குறான் ம் நீ இதுக்கான பண்ண மணி எல்லாம் வந்து வேஸ்ட்டாக போயிடுமே சரி ஓகே அப்படின்னு சொல்ல சரி பிளீஸ் டா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என்ன நடந்தாலும் என் கூட இருக்கியா ப்ளீஸ் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என் கூட தூங்குறியா அப்படின்னு கேட்கறான் எனது என்ன சொல்ற அப்படின்னு சொல்ல என் கூடா என் கூட அப்படின்னு கேட்டு தூரம்

நீ என்னாச்சு நான் ஹெல்ப் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க அது என்னன்னா அது என்னன்னா நான் ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றா என்னது என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க அதான்டா வெட்டிங்கை வந்து கல்யாணத்தை வந்து நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்ல ஏ எனக்கு கேட்கல அப்படின்னு சொல்கிறான் எனக்கு என்கேஜ்மெண்ட் வேணான்னு சொல்லிட்டு அந்த எங்கேஜ்மெண்ட்டை உடச்சிட்டேன்டா அப்படின்ட்டு அவ சொல்றா ஹீரோ கரெக்டாக அந்நாத்தல் பட்டு ஆண்டி இம்மு இங்கேயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஏ உடனே வந்து ஃபேஸை மாற்றாத நான் ஒன்றும் இந்த வாட்டியெல்லாம் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ வேந்த பேந்த மூச்சுட்டு இருக்கான் அப்போ நிஜமாலே அவங்க அம்மா தான் இருப்பாங்க பின்னாடி யார் அம்மா ஹீரோயினோட அம்மா ரெண்டு பேருமே இருப்பாங்க கூட ஹீரோயினோட அப்பாவும் இருப்பாரு என்ன சொன்ன நீ என்ன சொன்ன திரும்பி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டாங்க அம்மா வர அம்மா நீங்கள் தப்பாக கேட்டிருப்பீங்கம்மா அப்படிதானே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா எப்படி இருக்கீங்க சர்ப்ரைஸ் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல அங்கே கரெக்டாக ஈரோட அப்பாவும் வராரு நீங்கள் நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருந்தம்மா ஜெட்லாக்லாம் இருக்குல்ல கொரியாக்கு நான் வந்துட்டேன்ல சாரி அப்படின்னு சொல்ல சரி எதுக்கு நீ கொரியாக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேக்குறாங்க அதுதான் என்னோட கல்யாணத்தை நான் வேணாம் நிறுத்திட்டு வந்துட்டம்மா அப்படின்னு சொல்லி அவ்வளோதான் அவங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி பொத்துன்னு விழ அங்குள் 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 ஐயோ யோ அப்படின்ட்டு எல்லாருமே வராங்க ஈரோட அப்பா டாக்டர் போல இருக்குது அவரும் வர அவர் கபக்கல் நீ எழுந்துக்கிறாரு ஏன்னாச்சு எனக்கு ஒரு கெட்ட கனவு கரெக்டா அப்பா என்னாச்சு அப்படின்ட்டு ஐயோ இது நிஜமான கனவு தானே வந்துச்சு இவ இதுக்கு இவங்க என்ன பண்றா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் கேட்டுட்டு இருக்காரு அம்மா அதான் அம்மா அம்மா அப்படின்றா என்ன திரி பண்ணிட்டு வந்த அப்படின்னு கேக்குமே கேன்சல் பண்ணிட்டு வந்தமா அப்படின்னு சொல்றா ஏய் உனக்கு நிஜமாலே எதனா பயிர் இங்கிட்டே பிடிச்சிக்கிச்சா அப்படின்ட்டு அவங்க அம்மா திட்டு திட்டுன்னு திட்டுறாங்க என்னடி ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஹீரோ வந்து ஹீரோயினை காப்பாத்தின மாதிரி ஆண்டி இல்லை நோ வயலன்ஸ் ப்ளீஸ் அவள் யூஎஸ்ல இருக்கா இல்ல ஸோ வந்து சாரி விடுங்க பரவாயில்ல அவள் என்ன பண்ணான்னு தெரியல பட் அவள் சொல்ல வரதை கேட்கலாம் அப்படின்னு சொல்ல அவங்க அம்மா ஹீரோயின் அடிக்கிறான்ட்டு ஹீரோவை போட்டு பலர் பலருன்னு அடிச்சுட்டு இருக்காங்க ஓகே இப்போ என்ன அவன் வேணான்னு சொல்லிட்டானா அவன் அவனை சீட் பண்ணிட்டானா ஏங்க ரெண்டு டிக்கெட் போடுங்க யூஸுக்கு போயிட்டு அவனை தார்தாரா பீழ்ச்சி ஏத்தரலாம் அப்படின்னு சொல்ல அம்மா அவன் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்றாங்க ஏய் உனக்கு வைக்கமால இப்போ கூட அவனை காப்பாத்துற அப்படின்ட்டு அவங்க அம்மா கேட்க இல்லைம்மா ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல அப்போ நீ அவனை சீட் பண்ணிட்டியா அப்படின்ட்டு அவங்க அம்மா பார்க்க இவ்வளோ எதுவும் சொல்லாம அப்படின்னு நிற்கிறா அவங்க நம்ம ஈரோட அம்மா இல்லை வையோயோ அப்படின்ட்டு வாயை பழகுறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க அப்பாவுக்கு திருப்பியும் மயக்கப்பட்டு விடுறாரு இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே ஒன்னும் புரியல ஹீரோவை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க ஹீரோயின் ஹீரோவுக்கு பின்னாடி இருக்கா அங்க உடனே ஆண்டி நீங்க என்ன அடிக்கிறீங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்த உடனே ஹீரோவோட அம்மா வந்துட்டாங்க எதுக்கு ஏன் புள்ளி அடிக்கிறேன் உன் பொண்ணு அடிக்கிறதுக்கு எதுக்கு ஏன் புள்ளி அடிக்கிற அப்படின்ட்டு அவங்க நோடின்னு கத்த எங்க ஹீரோயினோட தம்பி அப்பதான் கால் இல்ல சமயம் ஐயோ இந்த இந்த ட்ரெயினர் வேறு சாவடிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு வர ஏதோ சத்தம் கேட்குதே அப்படின்ட்டு அங்கே போயிட்டு இருக்கா அதுக்கப்புறம் தான் அம்மா ப்ளீஸ் என்னை வந்து ப்ளீஸ் என்னை தப்பாக நினைக்காதீங்க அப்படின்னு சொல்ல கொஞ்சம் இரு அவள் என்ன தான் சொல்ல வரான்னு கேட்கலாம் அப்படின்ட்டு அவங்க அப்பா அப்பா தான் வாய் தந்து பேசுகிறாரு அவன் ரீசன் இல்லாமல் எதுவுமே பண்ண மாட்டான் நீ எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்ட்டு அவங்க அப்பா சொல்ல ஐயோ என் குழந்தைங்க அப்படின்ட்டு அவங்க அப்பா போய் ஹீரோ என்னை கட்டி பிடிச்சிட்டு அவளுக்கு ஏதனா ஒரு ரீசன் இருக்கும் அவளை சொல்ல விடு அப்படின்ட்டு ஹீரோ என்னோட அப்பாவும் சொல்கிறாரு சரி ஓகே ம் இதுதான் லாஸ்ட்டு சாந்த் சொல்லு நான் அவளை என்ன சொல்கிறேன்னு நான் கேட்குறேன் அவளை சொல்ல சொல்லுங்க ம் அவள் சொல்றான் நான் சொல்லு அப்படின்னு சொல்ல அம்மா என்னோட வேலையை நான் விட்டுட்டமா அப்படின்னு வரலாம் ஐயோயோ அவங்க அம்மாவுக்கு வந்தது பாருங்க ஒரு கோபம் பின்னாடி தம்பி கடவுளே கிடையவே கிடையாது அப்படின்ட்டு அவன் அங்க நிக்கிறான் ஈரோக்கு செமஷாக்கு ஹீரோ என்னோட அப்பா புத்துணிக்கோ விடுறாரு ஐயயோ எனக்கு ஒன்றும் இல்லை எனக்கு ஒன்றும் இல்லை அப்பா அப்பா என்னாச்சு அப்படின்ட்டு ஹீரோயினோட தம்பி போக டே நீ வந்துட்டியாடா பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏய் என்ன நீ அப்படின்ட்டு அம்மா அம்மாவுக்கும் வந்தது நீ வேலையும் விட்டுட்ட அது மட்டும் இல்லப்பா மேரேஜும் நிறுத்திட்டியா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அடிக்க போறாங்க திரும்ப ஹீரோ பார்த்த ஹீரோக்கு தான் செம்ம அடி விழுது இதுக்கு மேலே தாக்க பிடிக்க முடியாதுன்ட்டு ஹீரோயின் என்ன பண்றா ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு வெளிச்சிட்டு ஓடுறா ஏ லூஸு உன்னதானே போறதுறாங்க நீ எதுக்கு ஏன் கையை பிடிச்சிட்டு ஓடிட்டு இருக்க பைத்திமே நீ தானே ஓடணும் அப்படின்னு கேட்க ஏ வாட அமைதியா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு ஓடிட்டு இருக்கான் அப்போ சின்ன வயசுல நடந்தது ஹீரோயின் அதேமாரி ஹீரோவை கூட்டிட்டு ஓடிட்டு வா இந்த டைம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா ஹீரோ ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு இன்னும் ஸ்பீடாக ஓட ஆரம்பிக்கிறான் ஒரு கட்டத்தில் அவங்க அம்மா அப்படியே முடியாமல் உட்காந்துட்டாங்க அப்பா இதுக்கு மேலே வரமாட்டாங்கல்ல அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்ல அவங்க வரமாட்டாங்க அவங்க ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்ல அப்போ எதுக்குடா நீ இவ்வளோ தூரம் என்ன ஓட விட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டுகிட்டு இருக்கா நீ தாண்டி பைத்தியம் நீ எதுக்கிட்டு என் கையை பிடிச்சி ஓடிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஏய் எனக்கு டயர்டாக இருக்குது எதுனா ஜூஸ் வாங்கி கொடுற அப்படின்னு சொல்கிறா ஏய் நிஜமாலே பைத்தியம் தான் நீ அவ்வளோ தூரம் இருக்குது கடை இப்போ நான் அவங்க வரைக்கும் போனோமா என்னால் முடியாது போடி அப்படின்ட்டு ஹீரோயின் பக்கத்துலேயே வந்து உட்காந்துட்டான் சரி என்னாச்சு ஏன் வேலையை விட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அது பத்து வருஷமாக வந்து ஒரே இடத்துல உட்காந்தா எனக்கு ஒன்றும் முடியல சரி இருக்கு ரொம்ப ஹார்ட்டாக இருக்குது நான் போய் இந்த எல்லாம் கைட்டிட்டு வரேன் அப்படின்ட்டு அவனை கூட்டிகிட்டு போய் காவலுக்கு விட்டுட்டு அந்த எல்லாம் கட்டிகிட்டு இருக்காள் சரி நான் திரும்பட்டுமா திரும்பட்டுமா நீ ஒன்றும் கேட்குறான் அவ எப்பயோ கழுதி முடிச்சுட்டு போய் ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்காள் நீ சொன்னது தான் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் அம்மா ஒரு நாள் பேசாமல் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்ல ஒரு நாள் இல்லை நான் ரெண்டு நாள் சொன்னேன் அப்படின்ட்டு ஈரோவை சொல்கிறான் ம் அதுதான் அப்படின்னு சொல்ல சரி இருந்தாலும் நீ வந்து போய் சொல்லியிருக்கக்கூடாது நீ எதுக்கு அவனை சீட் பண்ணிட்டேன் நீ சொன்ன அப்படின்ட்டு அவன் கேட்குறான் ம் நீ என்ன நம்பலையா ஏன் நான் சீட் பண்ணிட்டேன்னு சொன்னால் நீ நம்ப மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஈரோவின் கேட்டுட்டு இருக்க என்னை பார்த்தா அவனுக்கு அப்படி தோணலையா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்கும் ம் எனக்கு உன்னை பார்த்தாலாம் அப்படி தோணாது அப்படின்ட்டு ஹீரோவும் சொல்லிகிட்டு இருக்கான் சரி ஓகே அது என்னன்னா நிஜமாலே நான் ஒரு பெரிய விஷயத்த ஹைட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல தயவு செஞ்சு அதை அப்படியே ஹைட் பண்ணிக்கும் என்கிட்டலாம் எதுவும் சொல்லாத நான் எதுவுமே கேட்க போறது இல்லை அப்படின்னு சொல்ல ஒரு நூறு வருஷம் ஆயிரம் வருஷம்னாலும் அந்த விஷயத்த நான் வேற யார்கிட்டனாலும் சொல்லுவேன்னே தவிர உன் சொல்லவே மாட்டேன்டா அப்படின்ட்டு ஈரோவின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க நீ எதுக்கு இப்படி நல்லா சிரிச்சு பேசுகிற மாதிரி நடிச்சிட்டு இருக்க ஒரே டைமில் இந்த ரெண்டு விஷயம் நீ பண்ணியிருக்க உன் லைஃப்பில் பெரிய இது பண்ணுற மாதிரி நீ ஃபைனாகவே இல்லை ஆனால் நீ ஃபைனாக இருக்க மாதிரி நினைக்கிற ஓகேவா ஒரு டால் இருக்கும்ல என்ன சொல்கிறது எவ்வளோதான் அடிப்பட்டாலும் அந்த டால் ஒன்றுமே ஆகாத மாதிரி இருக்குமே அந்த மாதிரி இருக்க அப்படின்னு சொல்ல ஓ என்னை பார்த்தா டால் மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஈரேன் கேட்க ம் சாத்தான் டால் பார்த்துருக்கியா சாத்தான் டால் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்கிறான் ம் சரி ஓகே அப்படின்ட்டு அவ்வளோ திரும்ப அப்போ ஒரு கப்பல் வந்து எங்களை ஃபோட்டோ எடுக்க முடியுமா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சரி ஓகே எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுக்குறாங்க நாங்கள் உங்கள் ரெண்டு பேருமே எடுக்கட்டுமா அப்படின்னு திரும்பி கேட்குறாங்க ஐயா நாங்கள் பேரெலாம் இல்லை அப்படின்னு சொல்ல அப்போ நீங்கள் அப்படின்னு கேட்க இவன் எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டோட பையன் அப்படின்ட்டு அவன் சொல்ல இவன் என் அம்மாவோட ஃப்ரெண்டோட பொண்ணு அப்படின்ட்டு அவன் சொல்கிறான் ஓ அப்படியா சரி ஓகே செம்ம ஃப்ரெண்ட்ஷிப் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருக்காங்க அப்போ ஹீரோயினோட தம்பி ஹீரோக்கு கால் பண்ணி அம்மா கோவெல்லாம் போயிடுச்சு அடிக்கெல்லாம் மாட்டாங்களாம் அவளை வீட்டுக்கு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்ன சொன்னாங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கா எது எல்லாமே பீஸ்ஃபுல்லாக ரிசால்வ் பண்ணுமா அம்மாக்கு கோவம் போயிடுச்சா அம்மா ஒன்று அடிக்க மாட்டாங்களா வா போலாம் அப்படின்னு சொல்ல எங்கள் அம்மா என்னை போட்டு பொழந்து கட்டுவாங்க அது எனக்கு தெரியும் நீ போய் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் நான் உன்கூட வரேன் நீ வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை விட எனக்கு ஆன்டி பற்றி நல்லா தெரியும் அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறான் சரி ஓகே நீ சொன்னாலும் சொல்லினாலும் அதான் உண்மை வரேன் இரு அப்படின்ட்டு ஹீரோயினும் போயிட்டு அங்கே வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் காட்டியிருப்பாங்க பார்த்தீங்களா நம்ம செகண்ட் ஹீரோயின் அவள் தான் வந்து பேசிட்டு இருக்கா யார்கிட்டயோ இது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு போக நம்ம செகண்ட் ஹீரோ வந்துட்டான் ஓகே நான் வந்து உங்கள் விஷயத்துல இன்டர்பியர் ஆயிருக்க கூடாதுதான் சாரி அப்படின்னு சொல்ல ம் தெரியும் நீ ஒரு லூஸு நீ ஒரு ஃபுல் இஷுன்னு எனக்கு தெரியும் ஓகேவா அதனால தான் உன்னை சும்மா விட்டான் அப்போ அப்படின்னு சொல்ல சரி நீங்கள் தப்பாக நினச்சிக்கலாம் உங்கள் பேர் என்ன நான் தெரிஞ்சிக்கலாமா அப்படின்ட்டு அவன் வந்துட்டு இருக்கான் நான் ஆறு வருஷமாக எங்கள் வேலை பார்க்குறேன் பட் யாருமே மாதிரி பேர் கேட்டது கிடையாது கேட்டாலும் தேங்க்ஸ் பண்ணது கிடையாது ஓகேவா என் கூட டச்சில் இருக்காதிங்க ஓகேவா அப்படின்னு சொல்ல இல்லை நான் கண்டிப்பாக உங்கள் கூட இருப்பேன் டச்சில் இருப்பேன் அப்படின்ட்டு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் ஒரு டைரி எடுத்து இது ஒரு டாஃப்ட் சாஃப்ட் டச்சிங் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறான் என் வாழ்க்கையில் இனிமேல் நல்லதாக நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பான் இங்கே நம்ம ஹீரோயனை கூப்பிட்டு ஹீரோ வந்துட்டு இருக்கான் சரி ஓகேன்ட்டு பெல் அடிக்கப் போகிறான் இறேன் ஈரான் கொஞ்ச நேரம் இறேன் அப்படின்னு சொல்ல இவன் டக்குன்னு பெல் அடிச்சிடறான் என்னடா பண்ணுறேன் அப்படின்னு கேட்க வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான் ஆன்ட்டி நான் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன் ஆன்ட்டி அப்படின்னு சொல்ல அவங்க அம்மா வந்து சைடாக திரும்பி அழுகிற மாதிரி உட்காந்துட்டு இருப்பாங்க ஐயோயோ அம்மா அழுகுறீங்களாம்மா சாரிம்மா சாரிம்மான்ட்டு அவ போக பார்த்தா ஒரு குச்சி வச்சுட்டு எழுந்துப்பாங்க இங்கே வா வா அப்படின்னு சொல்ல அய்யயோ வெளியே ஓடுறேன் அப்படின்ட்டு ஓடுவா அதுக்குள்ள ஹீரோ கது பின்னாடி நின்னுங்க ஆண்டி நான் உங்களை கூட்டிட்டு வந்துட்டேன் நீங்க என்ன ஒன்னா பண்ணிக்கோங்க உங்களுக்காக நான் கதவும் சாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதையும் சத்துட்டு பின்னாடி போய் நின்னுப்பான் டே போய்த்துக்கிறேன் நாயே கதவு தரடா உனக்கு இருக்குடா இருடா தயவு செஞ்சு கதுவு தரடா பிளீஸ்டா நாளைக்கு நீ என்கிட்ட செத்தடா கதவு தருக்கலாம் அப்படின்னு சொல்ல நீ நாளைக்கு உயிரோட இருப்பேன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேக்குறாங்க மா நான் சொல்றதை மட்டும் கேளுங்கம்மா பிளீஸ்மா பிளீஸ்மா அப்படின்ட்டு ஹீரோ வேணும் சொல்லிட்டு இருக்கா புடிச்சு வச்சு சாத்து சாத்துன்னு சாத்தின்னு மா நான் சொல்றது கேளுங்கம் சொல்றா ஈரோ அவ கத்துறதெல்லாம் சத்தம் கேட்டுட்டு வெளியே நின்று அப்படியே அவங்க பார்த்துட்டு இருக்கான் அப்போ சின்ன வயசுல அவன் ஃபாரின்ல இருந்து வந்திருப்பான் அவனுக்கு கொரியா தெரியாது சின்ன பசங்க எல்லாமே நீ என்ன பைத்தியமா நீ பேச மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அப்ப கரெக்டா நம்ம ஹீரோயின் வந்து என் பேபி யாருனா எதுனா பண்ணீங்க உங்களெல்லாம் கொலை பண்ணிட்டு வேன் போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து திட்டிருப்பான் அதெல்லாம் நினைச்சிட்டு நம்ம ஹீரோ சிரிச்சுட்டே இவ திரும்பி வந்துட்டா என்னென்ன நடக்க போது தெரியலையே திரும்போ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவன் சிரிச்சுட்டே போயிட்டு இருக்கான் இதோட ஃபர்ஸ்ட் எக்ஸி இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் இங்கே முடிக்கிறாங்க நெக்ஸ்ட் எபிசோட் நம்ம நாளைக்கு பார்க்கலாம் டாடா பாய் பாய்